Hello guys, how are you? Welcome back to your channel, rajasekarbalaedu. Tamil Nadu la padikka koodiya, Tamil Nadu school la padikka koodiya students ku vande summer holidays eppa irundhu abingara mari Tamilaga arasu palli kalvi thurai moolamaga ariyuppu koduthirundanga. Adhula sila adhirthigal vande petrorgal madhiliyum maanavargal madhiliyum irukku. Adhu sambandhapatta oru thagaval paapom. So Tamil Nadu school students ku vande எப்போ எக்ஸாம்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எப்போ மற்ற கிளாஸுக்கெல்லாம் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். ஸோ 12th பப்ளிக் எக்ஸாம் வந்து மே 5 28 வரைக்கும், 11th பப்ளிக் எக்ஸாம் வந்து மே 9 31 வரைக்கும், 10th பப்ளிக் எக்ஸாம் மே 6 30 வரைக்கும் நடக்குன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்து மாணவர்கள் எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. இந்த மாதம் ஏப்ரல் கடைசிக்குள்ளே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிக்கல்ஸும் முடிஞ்சிடும். அடுத்து 6 to 9 வரைக்கும் வந்து மே 5 ஆரம்பித்து 13 முடிஞ்சிடும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் மே 13 தான் ஸ்கூல்ஸுக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஃபார் திஸ் அகடமிக் இயர், இந்த கல்வி ஆண்டில் வந்து இறுதி வேலை நாள் மே 13 சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஜூன் 13 ஸ்கூல் வந்து திறக்கப்படும், ரீஓப்பனிங் வந்து நெக்ஸ்ட் அடுத்த கல்வியாண்டுக்கான பள்ளிகள் திறப்பு நாள் வந்து ஜூன் 13 அப்படிங்கிறதும் பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 30 days 30 மட்டும்தான் சம்மர் ஹாலிடேஸ் வருது. அதாவது கோடை விடுமுறை வந்து நமக்கு 30 தான் வருது, ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற மாதிரி மாணவர்களும் பெற்றோர்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை வந்து மாற்றங்கள் கொண்டு வருமா இல்லை இதே தான் அறிவிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன் விடுமுறை குறைஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, கொரோனா தொற்று அந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால பள்ளிகள் வந்து நேரடி வகுப்புகள் தொடங்குறதுக்கு லேட் ஆனதுனால பாடங்கள் முடிக்கணும் இதனுடைய இதில் தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ வந்து ஜூன் 13 ரீஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய கல்வியாண்டுல இருந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஏதாவது அப்டேட் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நம்ம சேனல் மூலமா வீடியோ வரும், அதில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.